இன்னைக்கு 5 கேஜெட்டில் 4 கேஜெட் தான் இருக்கு. ஒரு கேஜெட் நீ சூஸ் பண்ணது எங்க? நீ முதல்ல வீடியோ பண்ணு, நான் போக போக கொடுக்குறேன். ஓகே, இனி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிக்கான கேஜெட், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான 5 கேஜெட்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சில கேஜெட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐகீர் அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து டாக்மி அப்படின்ற மொபைல் ஃபோன் சார்ஜிங் ஸ்டேஷன் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்டோட பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா USB 2 3.1 ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் எதுவுமே வந்து கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 3-in-1 யூசேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி டைப், அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் ஆகிருக்கனால இந்த கேபிளை உங்கள் மொபைல் சார்ஜிங் அடாப்டரில் கனெக்ட் பண்ணி பவரோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ரெட் கலர் எல்இடி லைட் வந்து எரியும். உங்கள் மொபைல் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சாம்சங் கேலக்ஸி Note 10+ வந்து வச்சுருக்கேன், இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் பேடில் மொபைலை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 டைரக்ஷன்லேயும் இந்த போர்ட்டை ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஐஃபோன் இல்லை சி டைப் கேபிள் இல்லை மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருந்தால் மொபைலில் ஜஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் ஆகும். ஈவன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயர்பட்ஸும் ஒயர்லெஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் இருந்ததுன்னா இந்த சார்ஜிங் பேட் மேலே அந்த சார்ஜிங் கேஸை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகும். அதே மாதிரி இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3-in-1 சார்ஜிங் ஸ்டேஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 1500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸ்க்கு பதிலாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கியூப் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ பாக்ஸோட சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்கு தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கில் மேக் பண்ண பவர் கியூப் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கியூபை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் அவுட்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் 4 டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பவர் கியூப்பை நீங்கள் ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிவி, ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், ஈவன் என்னோடய செட்டப் பாக்ஸை இந்த ஒரு கியூப்லேயே வந்து எல்லா பக்கம் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 யூஎஸ்பி கேபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணிட்டு 2 மொபைலை அட் அ டைமில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பவர் சாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அமேசானில் 622 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ZinQ டெக்னாலஜி பிராண்டோட கூல் பேடை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கூல் பேடை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் 5 ஃபேன் இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ZinQ டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப்பை கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாப்பர் வந்து இருக்குது. இதை எடுத்து ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேப்டாப் வைக்கிறப்ப கீழே வந்து சறுக்கிட்டு விழாது. கூடவே இந்த கூல் பேடை உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கூல் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட், அதுக்கப்புறம் 2 கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இதில் யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் 2 கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆன் பண்ணுறப்ப சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேன் மட்டும்தான் ஆன் ஆகும். மீதி இருக்கக்கூடிய 4 ஃபேன் ஆன் ஆகணும் அப்படின்னா இன்னொரு கண்ட்ரோலர் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரெண்டு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் பேடை ரன் பண்ணிட்டு இது மேலே உங்கள் லேப்டாப்பை வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட ஹீட்டை வந்து இது ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணும். பேக் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இருக்கனால ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கான ஸ்பேஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இதில் எதுக்கு 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் லேப்டாப்பில் யூஎஸ்பி போர்ட் வந்து 1-ஒன்று தான் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏதாவது பென்ட்ரைவோ இல்லை நீங்கள் மவுஸோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா
இன்னொரு யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் மவுஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ண முடியும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்டும் இதில் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் யூஎஸ்பியில். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஃபேனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. பட் இது ஓடக்கூடிய சத்தம் வந்து இப்போ உங்களுக்கு கேட்கவே கேட்காது, ரொம்பவே சைலண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஜிங்க்யூ டெக்னாலஜி உங்கள் லேப்டாப்பை கூல் பண்ணக்கூடிய இந்த கூல் பேடோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 1499 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணாங்க. அடுத்த ஒரு சூப்பரான கேஜெட் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி யூனிக்கான கேஜெட் வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க, கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நாலாவதாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் ஸ்மார்ட் ஃப்ளாஸ்க் வித் எல்இடி டெம்பரேச்சர் டிஸ்பிளே. இது ரொம்பவே யூனிக்கான கேஜெட். இதோட பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கப் எல்இடி டிஸ்பிளே டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப் டு 21 டிகிரியிலேருந்து 45 டிகிரி கோல்டு டெம்பரேச்சரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டெம்பரேச்சர் 46 டிகிரியிலேருந்து 99 டிகிரி வரைக்கும் ஹாட் டெம்பரேச்சர் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்டர் ஷேப்பில் நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஹார்ட் மெட்டலாலும் மேட் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளாஸ்க் இருக்குது. ஸோ இதில் ஒரு யூனிக்கான விஷயம் இதோட பாட்டில் கேப் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளாஸ்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நமக்கு ஃபில்டர் இருக்கும். ஃபில்டரை எடுத்துட்டால் உள்ளே சிலிக்கான் ஜெல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இந்த ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம், இதில் ஹாட்டாகவும் கோல்டாகவும் ஏதாவது ஒரு விஷயம் ஊற்றுனீங்க அப்படின்னா அப் டு 12 மணி நேரம் வரைக்கும் ஹாட்டாகவோ கோல்டாகவோ மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக இந்த ஃப்ளாஸ்கோட டாப்பில் நீங்கள் டேப் பண்ணுறப்ப அந்த எல்இடி டிஸ்பிளேயில் 32 டிகிரி டெம்பரேச்சர் அப்படின்னு காட்டுது. இது ஒரிஜினலாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சுடுதண்ணி வந்து இதில் ஃபுல்லாக ஊற்றிடுறேன். டெம்பரேச்சர் செக்கரில் ஒரிஜினலாக இதில் எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறப்ப 52-53 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து காட்டுச்சு. இதுவே அந்த கேப்போட எல்இடி டிஸ்பிளேல ஒரிஜினலாக அதே டெம்பரேச்சர் காட்டுதா அப்படிங்கிறத நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறப்போ அந்த பாட்டிலை கவுத்துட்டு திரும்ப நேராக வச்சு நம்ம செக் பண்ணுறப்போ ஸோ கரெக்டாக அந்த எல்இடி டிஸ்பிளேலையும் வந்து பார்த்தீங்கன்னா 52-53 இந்த ரேஞ்சில் கரெக்டாக அக்யூரேட்டாக இதோட டாப்பில் வந்து காட்டுச்சு. இந்த எல்இடி டிஸ்பிளேயோட அந்த பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட 500 நாள் வரைக்கும் அதோட பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலில் இந்த ஸ்மார்ட் ஃப்ளாஸ்க் டச் எல்இடி டிஸ்பிளேயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 499 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. 4 கேஜெட் முடிச்சிட்டேன், எங்கே 5வது கேஜெட்டு? தரேன், அதுக்கு முன்னாடி ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துவா. ஏடிஎம் கார்டா? என்ன ஏடிஎம் கார்டு வித்தியாசமாக இருக்கு. அதான்டா 5வது கேஜெட்டு. என்னது இது கேஜெட்டா? ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு யூனிக்கான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது பேங்க் கார்டு ஷேப், அதாவது ஏடிஎம் கார்டு ஷேப்லேயே இருக்கக்கூடிய ஒரு பென்ட்ரைவ். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்து உள்ள ஏடிஎம் மாதிரியே ஒரு பென்ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக உங்கள் பர்ஸ்லேயே மற்ற ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம பென்ட்ரைவ் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்து போக மாட்டோம். பட் இது உங்கள் பர்ஸ்லேயே இருக்கனால நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் காப்பி பண்ணுன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் காப்பி பண்ண இந்த ஏடிஎம் பென்ட்ரைவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பல்ஜான ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பென்ட்ரைவ். கீழேருந்து நீங்கள் மேலே ப்ரெஷ் பண்ணுறப்போ இது வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப் இல்லை பிசியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து 16 GB பென்ட்ரைவ். எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.6 GB கிடச்சிது. இதில் நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ என்னோட சிஸ்டத்தில் மினிமம் 4 MBPSலேருந்து மேக்ஸிமம் 14 MBPS வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருந்தது. இது சிஸ்டம் பொறுத்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து வேரி ஆகும். இந்த பேங்க் ஏடிஎம் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பென்ட்ரைவ் 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. 16 GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 549 ரூபாய்க்கு கிடைக்குது. இதுவே உங்களுக்கு 32 GB மாடல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 799 ரூபாய்க்கு கிடைக்குது. ரெண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 யூனிக்கான கேஜெட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 யூனிக்கான கேஜெட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த ப்ராடக்ட்டை அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 கேஜெட்ஸில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.